நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பரிவுமிக்க பாட்டனாரிடம் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் மக்காவுக்கு அழைத்து வந்தார் அவர் அனாதையான தன் பேரன் மீது அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார் பிறக்கு முன் தந்தை இழந்த சோகம் ஒருபுறம் வருந்தி கொண்டிருக்க தற்போது தாயையும் இழந்து அந்த சோகம் ரெட்டிப்பாகிவிட்டது தனது பிள்ளைகளை விட பேரர் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார் அவரை தனிமையில் விட்டுவிடாமல் எல்லா நிலையிலும் தன்னுடன் வைத்து தனது பிள்ளைகள் அனைவரையும் விட அவருக்கு முன்னுரிமை அளித்து வந்தார் புனித காபாவின் நிழலில் அப்துல் முத்தலிஃபுக்கென ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது அவர் வரும் வரை அவரது பிள்ளைகள் அந்த விரிப்பை சுற்றி அமர்ந்திருப்பார்கள் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எவரும் அதில் அமரமாட்டார்கள் சிறுவரான நபி சலோல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அங்கு வந்து விரிப்பில் அமர்வார்கள் அவரை அதிலிருந்து அப்துல் முத்தலிபின் பிள்ளைகள் அகற்றிவிட முயல்வார்கள் இதை அப்துல் முத்தலிப் பார்த்துவிட்டால் எனது அருமை பேரரை விட்டுவிடுங்கள் அல்லாஹின் அல்லாவின் மீது ஆணையாக அவருக்கென ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்று கூறி தன்னுடன் விரிப்பில் அமர்த்தி அவரது முதுகை தடவிக் கொடுப்பார் அவரது செயல்களையும் அசைவுகளையும் கண்டு களிப்படைவார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் நபி சல்லுல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு எட்டு ஆண்டு ரெண்டு மாதங்கள் பத்து நாட்கள் ஆனபோது பாட்டனா அப்துல் முத்தலிப் மக்காவில் மரணமடைந்தார் தனது மரணத்திற்கு முன்பே சிறுவரை அவரது தந்தை அப்துல்லாவின் உடன் பிறந்த சகோதரர் அபு தாலிப் பராமரிக்க வேண்டும் என விரும்பினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம்